வணக்கம். வழக்கமாக இந்த மாதிரி கதைகள் சொல்லுகிற போது அந்த கதை எழுதப்பட்ட வருஷத்தையும் நான் சொல்லுவேன். இந்த கதை 1980களில் எழுதப்பட்டது, இது 1967 எழுதப்பட்டது, இப்படி நான் சொல்லுவேன். ஸோ பொதுவாக கதைகள் ஒரு 5 வருஷம் முன்னாடி எழுதின கதைகள், 10 வருஷம் முன்னாடி எழுதினது, 20, 30, 40, 50, 60 வருஷம் முன்னாடி எழுதின கதைகள் கூட நாம் இந்த பகுதியில் பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கு நான் சொல்ல போகிற இந்த கதை 1880களில் எழுதப்பட்ட கதை. அந்த கதையே தொடர்ந்து வந்து 1910 மட்டும், 1910 மட்டும் தொடர்ந்த ஒரு கதை அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அப்போல்லாம் கதையில் எழுதிக்கிட்டு இருந்தாங்களா என்ன அப்படின்னு தானே கேட்பீங்க. ஆனால் அப்போது எழுதப்பட்ட ஒரு கதையை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இப்போ கூட ஒரு ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப இன்வெஸ்டிகேட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், தீவிரமாக ஆராய்ச்சி செய்கிறாரு, அது குறுக்கு கேள்வி கேட்குறாரு, யோசிக்கிறாருன்னா நம்ம என்ன சொல்லுவோம், என்ன நீ பெரிய ஷெர்லாக் ஹோம்ஸா அப்படின்னு கேட்போம் இல்லை. அந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் என்கின்ற கதாபாத்திரத்தை உருவாக்கிய எழுத்தாளரான சர் ஆர்தர் கோனன் டாயில் அவருடைய கதையை நம்ம பார்த்தா ஷெர்லாக் ஹோம்ஸ் கதையை விட சுவாரஸ்யமாக இருக்குங்க. ஷெர்லாக் ஹோம்ஸினுடைய சுவாரஸ்யம் என்னவென்றால், ஒரு க்ரைம், அதாவது ஒரு குற்றம் நடக்கிறது, அந்த குற்றத்தை போலீஸ் வந்து எப்படியுமே விசாரிப்பாங்க. ஆனால் அந்த போலீஸ் விசாரிப்பு வந்து விசாரணை போதுமான அளவு இல்லாத போது ஒரு டிடெக்டிவ் வந்து, துப்பறிவாளர் ஒருவர் வந்து வித்தியாசமான கோணங்களில் அந்த கேஸை அப்படியே திருப்பி போடுவார். அப்போ அவர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு, ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு எப்படி போகிறாரு, நூல் பிடித்தா மாதிரி அவருக்கு கிடைக்கிற தடயங்களிலிருந்து குற்றவாளியை எப்படி நெருங்குகிறார், இப்படின்ற இந்த சுவாரஸ்யமான ஒரு த்ரெட்டை நம்ம எவ்வளோ சினிமாவில் பார்த்துருப்போம், எத்தனை கதையில் படிச்சிருப்போம். சுஜாதாவினுடைய பிரசித்தி பெற்ற கணேஷ் வசந்திலிருந்து எத்தனை துப்பறியும் சிங்கங்களை நாம் சந்தித்திருப்போம். ஆனால் இந்த அத்தனை பேருக்கும், இது நம்ம மொழியில் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியிலும் இது உண்டு, உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியிலும் இருக்கிற இந்த க்ரைம் டிடெக்ஷன் அப்படின்ற இந்த சப்ஜெக்டுக்கு ஆரம்ப கர்த்தாவாக இருந்து பிள்ளையாசுழி போட்டதே வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் தான். இந்த ஷெர்லாக் ஹோம்ஸை உருவாக்கிய சர் ஆர்தர் கோனன் டாயில் வந்து 70 வருஷம் இருந்திருக்காருங்க, 71வது ஆண்டில் இறந்து போயிருக்காரு. ஆனால் இந்த 70 வருஷ வாழ்க்கையை இப்படி சாகசங்களோடு ஒரு மனிதரால் வாழ்ந்திருக்க முடியும் அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. இதெல்லாம் கதையில் வந்தால் கூட சும்மா கதையடிக்கிறாங்கப்பா, பொய் சொல்கிறதுக்கு ஒரு எல்லை இல்லையா, என்ன பில்டப் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கதையில் வாழ்க்கையை அவ்வளவு சுவாரஸ்யமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு சர் ஆர்தர் கோனன் டாயில். சர் ஆர்தர் கோனன் டாயில் ஒரு மருத்துவர், மருத்துவராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஆளுக்கு வேறு எதுக்குமே டைம் இருக்காது தானே. ஆனால் அந்த பிஸியான வாழ்க்கைக்கு நடுவில் என்னென்னலாம் செஞ்சுருக்காருன்னு லேசாக சொல்கிறேன் பாருங்கள், எல்லாத்தையும் சொல்கிறளவு நமக்கு நேரம் இல்லை. என்னென்ன செஞ்சுருக்காருன்னு பாருங்கள். ஷெர்லாக் ஹோம்ஸ் என்ற பிரசித்தி பெற்ற கதாபாத்திரம் வருகிற கதைகளை 4 நாவல்கள், 56 சிறுகதைகள் எழுதியிருக்கார். இந்த முதல் கதையை எழுதி அனுப்பிச்சப்போ வழக்கம் போல் எந்த ஆளுமே பிரசுரிக்க மாட்டேன்னு திருப்பி திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் அனுப்பிச்ச கதையை முதல் பதிப்பாளர் வாங்கி பிரசுரித்து இவருக்கு 25 பவுண்டு கொடுத்துருக்காரு. ஒரு 25 பவுண்டு கொடுத்து உருவாக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம் 100 ஆண்டுகள் தாண்டி வாழும்னு யாராவது சொன்னால் அன்றைக்கி யாரும் நம்பியிருக்க கூட மாட்டாங்க. ஷெர்லாக் ஹோம்ஸ் எவ்வளோ பாப்புலர்ன்றதுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம். இவர் வந்து கதையாக எழுதியிருக்காரு, 56 கதை எழுதிட்டார், 4 நாவல் எழுதிட்டார். இவருக்கே கொஞ்சம் போர் அடிச்சிருக்கலாம் ஒருவேளை, சரி போரும், ஷெர்லாக் ஹோம்ஸ் ஏகமாக துப்பறிஞ்சிட்டாரு, இனஃப் இஸ் இனஃப் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், கடைசி கதையில் ஒரு திருப்பு முனையை கொடுத்தார். ஷெர்லாக் ஹோம்ஸுக்கு ஒரு ஆர்ச் நெமிசிஸ், அதாவது ஒரு பெரிய எதிரி இருக்கார். அந்த எதிரியனுடைய பேர் மொரியார்ட்டி. மொரியார்ட்டிக்கும் ஷெர்லாக் ஹோம்ஸுக்கும் தான் எப்போவுமே முட்டி மோதும். முட்டி மோதுதுன்னா நம்ம தமிழ் சினிமா ஹிந்தி சினிமா மாதிரி டிஷும் டிஷும் சண்டையெல்லாம் கிடையாது, மூளையால் ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டுக் கொள்ளுவார்கள். மைண்ட் ஸ்பேஸில் தான் அந்த போராட்டம் நடக்கும். நீ இப்படி செஞ்சால் நான் அப்படி செய்வேன்னு செஸ் விளையாடுற மாதிரி மாற்றி 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 ஒருத்தர் நெருங்கி நெருங்கி வருவாங்க. ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. சந்தித்து ஏற்படுகிற ஒரு சின்ன மோதலில் ஒரு அருவியிலிருந்து விழுந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் இறந்து போவதாக சர் ஆர்தர் கோனன் டாயில் அந்த கதையை எழுதிட்டார். அந்த கதையில் அவர் ஷெர்லாக் ஹோம்ஸ் இறந்து போனதாக எழுதி அதோட சுபம் அப்படின்னு போட்டு முடிச்சிருப்பாராக இருக்கும். அதற்கு பிறகு லண்டனில் நடந்த விஷயங்களை அவராலையும் நம்ப முடியல.
அடுத்த நாள் காலையிலிருந்து லண்டன் மக்கள் தெருவில் நடக்கிற போது தங்களுடைய தொப்பிகளில் கருப்பு பேண்டை கட்டிக்கிட்டு நடந்தாங்க. அதாவது துக்கத்தின் அடையாளம். ஒரு 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 சோகம் நடந்தால், இந்த நாடு தழுவிய பெரும் மரணங்கள், யாராவது பெரிய தலைவர்களுடைய மரணம்லாம் இருந்ததா அவங்க அப்படி செய்வாங்க. ஷெர்லாக் ஹோம்ஸ் இறந்து போனதுக்கு அத்தனை பேர் கருப்பு உடை போட்டுக்கிட்டு மோர்னிங்கில், அதாவது அந்த பிரிவு ஊர்வலத்தில் நடக்கிற மாதிரி நடந்து போயிட்டுருக்காங்க. அப்புறம் அப்போது இருந்த இங்கிலாந்து இளவரசருக்கு தந்தியாக அடிச்சு குவிச்சிருக்காங்க. அந்த காலத்தில் தந்தி தானே, ஃபோன்லாம் கிடையாது. அவ்வளோ தந்தி வந்திருக்கு, ஷெர்லாக் ஹோம்ஸை எப்படியாவது காப்பாற்றி கொடுங்கன்னு சொல்லிட்டு. இது பொறுக்க முடியாமல் ராணியினுடைய மாளிகையிலிருந்து சார் ஆதர் கோனன் டாயிலுக்கு ஒரு அழைப்பு விடுத்து ஷெர்லாக் ஹோம்ஸை காப்பாற்றுங்கன்னு அவங்களே கேட்டிருக்காங்க. அதற்கு பிறகு அடுத்து எழுதிய கதையில் அவர் அறிவிலேந்து குதிச்சாரே தவிர, இறந்தா மாதிரி நடித்தாரே தவிர, அவர் உண்மையில் இறக்கவில்லை, திரும்பவும் எழுந்து வந்தார்னு இவர் எழுதின பிறகுதான் லண்டன் மக்கள் அந்த விஷயத்தை விட்டாங்க. அந்த அளவு ஷெர்லாக் ஹோம்ஸ் பாப்புலர். அன்றைக்கு மாத்திரம் பாப்புலர் இல்லை, 100 வருஷங்கள் கழித்து இன்றைக்கும் ஷெர்லாக் ஹோம்ஸ் இஸ் ஸோ பாப்புலர். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கூட உலகத்தில் ஏதோ ஒரு நாடக மேடையில் ஷெர்லாக் ஹோம்ஸினுடைய நாடகம் அரங்கேறி கொண்டு தான் இருக்கும். நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் சீரீஸ் வந்துகிட்டே இருக்குது, திரைப்படங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சார் ஆர்தர் கோனன் டாயிலினுடைய ஷெர்லாக் ஹோம்ஸ் கதாபாத்திரத்தினால் ஈர்க்கப்பட்டு அவர் எழுதிய கதைகளை இந்த காலத்துக்கு ஏற்றார் போல மாற்றி மாற்றி இப்பொழுதும் படைப்பாளிகள் எழுத்தாளர்கள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கதைகளை படைத்து மருத்துவராக இருக்கிற ஒரு ஆளுக்கு வேறு எதுக்காவது டைம் இருக்குமா? ஆனால் இதை தவிர என்னென்ன வேலை செஞ்சார் பாருங்க. ஆர்தர் கோனன் டாயில் அவர் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் பிளேயர், ஏகப்பட்ட கிரிக்கெட் மேட்ச்சில் விளையாடிருக்கார். ஒரு பாக்ஸர், பாக்ஸிங்னா அவருக்கு உயிரம். ஸ்கீயிங் இருக்கு இல்லையா, பனிச்செருக்கு. சுவிட்சர்லாண்டில் லாங் டிஸ்டன்ஸ் பனிச்செருக்கு என்ற விளையாட்டை தொடங்கி வைத்ததே சார் ஆர்தர் கோனன் டாயில் தானும். ஒரு மனுஷனுக்கு எப்படிங்க இவ்வளவு விளையாட்டில் ஆர்வம் இருக்க முடியும்? கிரிமினல் ஜஸ்டிஸ் ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா, அதாவது நீதிமன்ற நடைமுறைகள். ஒரு குற்றவாளிக்கு தண்டனை விதிக்கப்பட்டு விட்டால் அந்த தண்டனையை எதிர்த்து மறுமுறையீடு செய்வதற்கு, அப்பீலுக்கு போவதற்கு அந்த காலத்தில் இங்கிலாந்து சட்டங்களின் படி வழியே கிடையாது. ஒரு குற்றவாளிக்கு தண்டனை விதிக்கப்பட்டால் அப்பீல் செய்வதற்கு அவருக்கு உரிமை வேண்டும்னு கேட்டு லெட்டர் எழுதி போராடி அந்த உரிமையை முதன் முதலில் நீதிமன்றங்களில் பெற்று தந்தவரே சார் ஆர்தர் கோனன் டாயில் தானோ. இப்போது நம்ம ரெண்டு பேர் சந்திச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன கேட்போம், நல்லா இருக்கீங்களா, வீட்டில் நல்லா இருக்கீங்களா, அதெல்லாம் இப்போ கேட்குறது இல்லை. நம்ம என்ன கேட்குறோம், இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டீங்களா, அதை தானே கேட்குறோம். இன்றைக்கு இந்த காலத்தில் கூட ஊசி போட்டுக்கொள்வதற்கு, தடுப்பூசி போட்டுக்கொள்வதற்கு இவ்வளவு பேர் பயப்படுகிறார்கள், சந்தேகப்படுகிறார்கள், கவலைப்படுகிறார்கள் என்றால், 1900 முதன் முதலில் புதுசாக வேக்சினேஷன்லாம் வந்தபோது யார் போய் போட்டுட்டு இருப்பாங்க? பல பேருக்கு அந்த ஊசியை போட்டுக்கொள்வதில் ரொம்ப பயம். அப்போ சார் ஆர்தர் கோனன் டாயில் தான் முதன் முதலில் வேக்சினேஷனை போட்டுக்கிட்டே ஆகணும், அது உங்களுடைய கடமை என்று மக்களுக்கு சொல்வதற்காக பல கட்டுரைகளை அந்த காலகட்டத்திலேயே எழுதியிருக்கிறார் சார் ஆர்தர் கோனன் டாயில். அப்புறம் பாதையில் அவர் செய்து கொண்டிருந்த பொது மருத்துவத்துறையிலிருந்து மாறி கண் மருத்துவத்துறைக்கு மாற்றி இருக்கிறார் தன்னுடைய ப்ராக்டிஸை. அப்புறம் டாக்டர்னா வீட்டு வாசலில் பார்க்கும் நேரம் 6-8 போர்டு போடுற சாதாரண டாக்டர் இல்லை அவர். இந்த அட்வென்ச்சர் ஷிப்ஸ் இருக்குல்ல, அதாவது புதிய புதிய தேசங்களை, நாடுகளை, பிரதேசங்களை கண்டுபிடிப்பதற்காக பயணம் செல்கிற கப்பல்களில் மருத்துவராக இருப்பது தான் அவருடைய பணியாக இருந்திருக்கிறது. முதன் முதலாக ஆர்க்டிக் பிரதேசத்துக்கு போன கப்பலில் மருத்துவராக சார் ஆர்தர் கோனன் டாயில் இருந்திருக்கின்றார். வெஸ்ட் ஆப்பிரிக்கா என்று சொல்லப்படுகின்ற இருண்ட கண்டம் என்று அன்றைக்கு அழைக்கப்பட்ட ஆப்பிரிக்காவினுடைய மிக மிக உள்ளே இருக்கிற பகுதிகளை தேடி புறப்பட்ட வாயேஜர் ஷிப்ஸில் அந்த பயண கப்பல்களில் மருத்துவராக இருந்திருக்கின்றார். இவ்வளவெல்லாம் செஞ்சிருக்கிற ஆளுக்கு குடும்பம், குழந்தை குட்டிலாம் எதுவும் இருந்திருக்காதுப்பா அப்படித்தானே சொல்கிறீங்க? இல்லை, அவருடைய மனைவி நீண்ட கால நோயாளி, மனைவிக்கான எல்லா வேலையும் இவர் தான் கவனிச்சிருக்காரு. அவங்களுக்கு இரவு நேரங்களில் வலியினால் தூக்கம் வராமல் கஷ்டப்பட்ட போது கதைகளை, நாவல்களை படித்து காட்டுகிற வேலையை கூட விடாமல் செய்திருக்கிறார். அன்றைக்கு பிரபலமாக இருந்த எழுத்தாளர்கள், செஸ்டர்டன் உட்பட எல்லா எழுத்தாளர்களோடும் தொடர்பிலே இருந்திருக்கிறார். எல்லாவற்றை விட மிக முக்கியமாக 1900 இங்கிலாந்து முழுக்க பற்று எரிந்து கொண்டிருந்தது ஒரு பிரச்சனை தான், பெண்களுக்கு வாக்குரிமை கொடுப்பதா வேண்டாமா என்கிற பிரச்சனை. இந்த பிரச்சனையில் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தே ஆக வேண்டும் என்று முன்னணியிலேயே நின்று கட்டுரைகள் எழுதி களப்போராளியாக இருந்தவர் சார் ஆர்தர் கோனன் டாயில். 70 வருஷ வாழ்க்கையில் ஒரு ஆள் இப்படிலாம் இருந்திருக்க முடியுமா?
அப்படின்னு எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல. இப்பேற்பட்ட சர் ஆர்தர் கோனன் டாயில் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த கதாபாத்திரமான ஷெர்லாக் ஹோம்ஸ், ஷெர்லாக் ஹோம்ஸும் டாக்டர் வாட்சனும் சந்திக்கிற முதல் காட்சியை எழுதுகிற போதே இந்த கதாபாத்திரத்தை நாம் காதலிக்க ஆரம்பித்து விடுவோம். டாக்டர் வாட்சன், டாக்டர் ஜான் வாட்சன் போரிலே ஈடுபட்டு அந்த போரில் ஒரு பெரிய வெடிகுண்டு விபத்து நடக்கிறது. அந்த விபத்தினால் பாதிக்கப்பட்டு கால் சரியாக நடக்க முடியாமல் போய் போர்லேருந்து திரும்பி லண்டனுக்கு வரார். இப்படி தான் அந்த கதை ஆரம்பிக்கிறது. திரும்பி வருகிறவர் லண்டனில் நடந்து போயிட்டு இருக்கிற போது ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறாரு. அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்போ சொல்லுவது, லண்டன் இஸ் வெரி காஸ்ட்லி. எப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி, லண்டன் இஸ் வெரி காஸ்ட்லி, என்னால் வந்து தனியாக வீடு எடுத்து தங்க முடியாது, அந்த அளவு என்கிட்ட காசு இல்லை, யாரோடையாவது ஒரு வீட்டை நான் ஷேர் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாரு. வாடகை ஷேர் பண்ணிக்கிட்டால் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு அந்த ஃப்ரெண்டு சொல்கிறாரு. சர்ப்ரைசிங், இன்றைக்கி காலையில் தான் இன்னும் தெரியுதே மாதிரி கேட்டார். அவருக்கு ஒரு வீடு கிடச்சிருக்கான், அந்த வீட்டு வாடகை அவரால் தனியாக கொடுக்க முடியாதான், என் கூட யாராவது இருப்பாங்களான்னு அவர் கேட்டார். இப்போவே போய் அந்த ஆளை பார்க்கலாம் அப்படின்னு டாக்டர் வாட்சன் சொல்லிக்கிறார். ரெண்டு பேரும் போய் ஷெர்லாக் ஹோம்ஸை பார்க்குறாங்க. முதன் முதலில் நடக்கிற சந்திப்பு எவ்வளோ பிரசித்தி பெற்ற சந்திப்பாக இருக்கணும், ஆனால் பயங்கரமாக இருந்தது. ஏன்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் ஒரு பிரேதத்தை, அதாவது ஒரு சவத்தை ஒரு கழியால் அடி நடிச்சிட்ருக்கார். இறந்து போன பிணத்தை அடிக்கிறானே இவன், என்ன மனுஷனானு டாக்டர் வாட்சன் ஜெர்க்காரரு. எதுக்கு அடிக்கிறேன்னாக்க, ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்கேன், அந்த பிரேதத்தினுடைய உடலில் வந்து இன்ஜுரிஸ் இருக்குது, காயங்கள் இருக்குது, இந்த காயங்கள் எப்போது ஏற்படுத்தப்பட்டது, அது இறந்த பிறகு ஒருத்தன் அடித்தா காயம் எப்படி இருக்கும், இறப்பதற்கு முன்னால் அடித்த காயம் எப்படி இருக்கும், ரெண்டுத்துக்கு இருக்கிற வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை நான் செஞ்சிட்ருக்கேன்றாரு. வாட்சனுக்கு பேச்சே வரல. அப்போ அவர் வாட்சனை பார்த்து ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்கிறாரு, உங்களோட வீட்டை ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்றார். வாட்சனுக்கு தூக்கி வர போடுது, நான் இன்னும் சொல்லவே இல்லையே, உங்களோட வீட்டை ஷேர் பண்ண தான் நான் வந்திருக்கேன்னு, எப்படி கண்டுபிடிச்சிங்க, நீ சொல்லிட்டியான்னு ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறாரு. ஃப்ரெண்டு சொல்கிறாரு, இல்லையே நான் எதுவுமே சொல்லலையே. அப்போ எப்படி கண்டுபிடிச்சிங்க, இதில் என்ன பெரிய ஆச்சரியம் இருக்குது, இட்ஸ் எலிமெண்ட்ரி டாக்டர் வாட்சன். இதுதான் ரொம்ப பிரசித்தி பெற்ற டயலாக், அடிக்கடி இது வரும், இட்ஸ் எலிமெண்ட்ரி டாக்டர் வாட்சன். இன்றைக்கி காலையில் தான் இதே நண்பர்கிட்ட வீட்டை ஷேர் பண்ணிக்க எனக்கு ஒரு ஆள் வேணும்னு கேட்டேன், சாயங்காலம் உங்களை கூட்டிகிட்டு வராரு. அப்போ வீட்டை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தானே நீங்கள் வந்திருக்கணும், இதில் என்ன பெரிய கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்குதுன்னு ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்கிறாரு. அப்போ டாக்டர் வாட்சன் கேட்குறாரு, என்னோட வீட்டை பங்கிட்டுக் கொள்வதற்கு உடனே ஒத்துக்கிட்டீங்களே, என்னை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க, உங்களை பற்றி என்ன தெரியணும், நீங்கள் அநேகமாக நீங்கள் சண்டைக்கு போன இராணுவ வீரராக இருக்கணும், சண்டையிலேருந்து திரும்பி வந்திருக்கீங்க, ஆனால் இராணுவ வீரர்னால் அவங்கள பார்த்தா களத்தில் நின்று போராடுற ஆள் மாதிரி இல்லை, டாக்டர் அந்த மாதிரி ஏதாவது இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அடிப்பட்டு லண்டனுக்கு திரும்பி வந்திருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு பட்ட அடி காலில் பட்ட அடி இல்லை, உங்கள் மனசில் பட்ட அடி. யூ டோன்ட் ஹாவ் டு சீ அ டாக்டர் பட் யூ மஸ்ட் சீ அ சைக்கியாட்ரிஸ்ட் அப்படின்றாரு. இவருக்கு எப்படி இருந்திருக்கோம், தினம் இச்சினி வேலையா, நான் ஆர்மியில் இருந்தேன், அதுவும் ஆர்மியிலேருந்து திரும்பி வந்திருக்கேன், அங்கே எனக்கு விபத்து நடந்தது, அப்படி நடந்த விபத்தில் வந்து என்னுடைய கால் பாதிக்கப்பட்டதை நானே நம்பிக்கிட்டு இருக்கேன், இந்த ஆள் சொல்கிறாரு உன் கால் பாதிப்பில் உன் மனசு தான் பாதிக்கப்பட்டது, இதெல்லாம் எப்படி சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு டாக்டர் வாட்சன் கேட்க ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்லிக்கிறார், நீங்கள் நடந்து வந்த முறையிலிருந்து எனக்கு தெரிந்தது நீங்கள் ஒரு ஆர்மி பர்சன்னு தெரிஞ்சுது, இப்படி ஒரு மீசையை வச்சுக்கிட்டு வேறு யார் வருவாங்க, அப்போது பாதி சண்டை நடந்துட்டுறப்போ திரும்பி வந்தவங்க அநேகமாக ஏதாவது விபத்தில் பாதிக்கப்பட்டு திரும்பி வந்தவங்களாக தான் இருப்பாங்க, என்னை பார்க்கறதுக்கு நீங்கள் உள்ளே வந்த போது ரொம்ப நொண்டி நொண்டி நடந்தீங்க, ஆனால் நானும் நீங்களும் பேச பேச நீங்கள் எழுந்து நடக்கிற போது அவ்வளோ நொண்டலை, அதுலேருந்து எனக்கு தெரிஞ்சது பிரச்சனை காலில் இல்லை, உங்களுக்கு காலில் பிரச்சனை இருப்பதாக நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிறது தான் பிரச்சனைன்னு ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்ல, அதிர்ந்து நிற்கிற டாக்டர் வாட்சன் அவரை பார்த்து ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்ல, நான் போனேன் இப்போ எனக்கு லேட் ஆகிடுச்சு, மை நேம் இஸ் ஷெர்லாக் ஹோம்ஸ் அண்ட் தி அட்ரஸ் இஸ் 221B பேக்கர் ஸ்ட்ரீட் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்கள் லண்டனுக்கு போனால் கூட நீங்கள் பார்க்க வேண்டிய பிரசித்தி பெற்ற இடங்களினுடைய பட்டியலில் 221B பேக்கர் ஸ்ட்ரீட் என்ற விலாசமும் இருக்கும். அதுதான் ஷெர்லாக் ஹோம்ஸ் வாழ்ந்ததாக சர் ஆர்தர் கோனன் டாயில் எழுதி இருப்பதனால இன்றைக்கும் லட்சக்கணக்கான பேர் வந்து பார்க்கிற ஒரு இடமாக இருக்கிறது. அப்பேற்பட்ட கதாபாத்திரமான ஷெர்லாக் ஹோம்ஸ், அதை எழுதிய ஆர்தர் கோனன் டாயில், ரெண்டு பேரை பற்றியும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை நாம் பகிர்ந்துக்கிட்டோம். இப்போது நான் சொல்ல போகிற கதை த அபாமினபிள் பிரைட், அதிர்ச்சியூட்டுகிற மணப்பெண். இந்த கதை ஆர்தர் கோனன் டாயில் அவர்களே எழுதின கதை அல்ல, அவர் எழுதின ஒரு கதையில்
கதையினுடைய அடிப்படையை வைத்துக்கொண்டு பின்னால் வந்தவர்கள் அதை இன்னும் கொஞ்சம் விரிவாக எழுதிய ஒரு கதை தான் இந்த கதை. இந்த கதையை தான் நான் சொல்ல போகிறேன். ஆனால் இப்போவே ரொம்ப நேரம் ஆகிவிட்டதுனால அடுத்த பகுதியில் அந்த கதையை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நன்றி, வணக்கம்.